முக்கிய செய்தி. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தற்போது ஆலோசனை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் புதிய அரசு அமைந்த பிறகு மேகதாது அணை தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக அந்த மாநிலத்தில் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அந்த மாநிலத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சருடைய பொறுப்பாகவும் இருக்கின்றார். அதன்படி தொடர்ந்து டி கே சிவகுமார் டெல்லிக்கு சென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்திருக்கின்றார். மேகதாது அணை கட்டுவதற்கான சட்டப்பூர்வ அனுமதியை வழங்குவதற்கு மத்திய அரசு உடன்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கர்நாடக மாநிலத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சரான டி கே சிவகுமார் முன்வைத்திருக்கின்றார். மேலும் தமிழ்நாடு அரசு இரட்டை நிலைப்பாடு எடுப்பதாக காவிரி நீர் தொடர்பாக தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். காவிரியில் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு புதிய திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடாது என்பது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு காவிரியிலிருந்து ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் இரண்டாம் கட்ட திட்டம் போன்ற புதிய திட்டங்களை எல்லாம் அறிவிக்கின்றார்கள். தமிழகம் மட்டும் காவிரியிலிருந்து புதிய திட்டங்களை அறிவிக்கும் பொழுது பெங்களூரு மாநகரத்தினுடைய தேவைக்காக 67 TMC கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்டுவதில் தமிழகத்திற்கு என்ன பிரச்சனை என்கின்ற கேள்வினை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தினுடைய அமைச்சர் டி கே சிவகுமார் எழுப்பி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய 177.2 TMC தண்ணீரில் எந்த குறைபாடும் இருக்காது எனவும் கர்நாடக மாநிலத்தின் தேவைக்காகவே மேகதாது அணை கட்டப்படுவதாகவும் டி கே சிவகுமார் சொல்லி வருகின்றார். மேலும் கர்நாடகத்தில் இன்று சட்டமன்ற கூட்டத்தோடு தொடங்கி இருக்கின்றது. வரும் 7ஆம் தேதி அந்த மாநிலத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தாக்கல் செய்ய இருக்கின்றார். அந்த நிதிநிலை அறிக்கையில் மேகதாது அணை தொடர்பான விவரங்கள் இடம்பெறும் பட்ஜெட்டில் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சரிடம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இந்த சந்திப்பினை சென்னை தலைமைச் செயலகத்தில் மேற்கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவு இல்லாமல் காவிரியில் புதிய நீர்த்திட்டங்கள் எதையும் எந்த மாநிலமாக இருந்தாலும் கடைமடி மாநிலமாக இருந்தாலும் சரி முதல் முறையாக இருக்கக்கூடிய அந்த கர்நாடக மாநிலமாக இருந்தாலும் சரி புதிய திட்டங்களை மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவு இல்லாமல் செயல்படுத்த முடியாது. அதை மீறி மத்திய அரசின் துணையுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கர்நாடக மாநில அரசு முயற்சித்து வரக்கூடிய சூழ்நிலையில் 67 TMC அந்த கொள்ளளவு திறன் கொண்ட மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் நீர்வரத்து பாதிக்கப்படும் என்பதன் அடிப்படையிலே அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நீர்வளத்துறை அமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். அதன்படி உடனடியாக டெல்லிக்கு சென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்பது மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய மேகதாது அணைக்கு எதிரான தமிழக அரசினுடைய விசாரணைகள் தொடர்பான விவரங்களை வழக்கறிஞர்கள் வாயிலாக கேட்டுப்பட்டு கூடுதல் வாதங்களை முன்வைப்பது, மேலும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டங்களில் மேகதாது அணைக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பது குறித்து நீர்வளத்துறை அமைச்சருடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். இதன் மூலமாக இன்னும் சில நாட்களில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்திப்பதுடன் சட்ட ரீதியாகவும் தமிழக அரசு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமார்.